ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை கேட்போம்மா. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி நான் இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மிக்கல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒரு வில்லேஜில் ஒரு வயசான அம்மா, அந்த அம்மிக்கல் வந்து தலைமையில் தூக்கி வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாங்கண்ணா. அவங்களால நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு. அவங்க போக வேண்டிய இடம் ரொம்ப தூரமாக இருந்ததுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தலைமையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டில் நடந்து போயிருந்தாங்க. அந்த டைமில் வண்டியில் வந்து ஒருத்தர் வந்தாராம். வந்துட்டு அந்த அம்மா பார்த்தாருன்னா பார்த்துட்டு, என்னடா இந்தம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, வயசானவங்க வேறு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம்மா. நிறுத்தி வண்டி நிறுத்தி, அம்மா எங்கே போகிறீங்க கேட்டாங்க. அந்த அம்மா ஒரு ஊர் பேசினாங்க. அவர் சொன்னாராம், அம்மா அந்த வழி தான் நான் தாண்டி போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க வண்டியில், நான் உங்களை விட்டுட்டு நான் போகிறேன் சொன்னாங்க. சரி ஓகேம்மாக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏறி வண்டியில் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அவரும் பாதிதரும் போக ஆரம்பிச்சிட்டாரான். பாதிதரும் போனதுக்கப்புறம் அப்பவும் வந்து ஒரு கஷ்டப்படுற சவுண்டு கேட்டுதான். ஐயோ முடியலையே முடியலையேன்னு சொல்லி ஒரு கஷ்டப்படுற சவுண்டு கேட்டுதான். இவர் என்னடான்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணால், வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு கூட அந்த கல் வந்து தலைமலை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம். அதுக்கு அவர் கேட்டாராம், என்னம்மா நீங்கள் வண்டியில் தானே போகிறீங்க, அந்த கல் தூக்கி கொஞ்ச நேரம் கீழே வாங்கலேன், கீழே வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வாங்கலேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா யோசனை மட்டும் அந்த கல் எடுத்து கீழே வச்சுட்டு இவங்க வந்த வண்டியில் உட்காந்து வந்தாங்க. வந்துட்டு அதுக்கு பாதிரூப் போனது அப்புறம் விட்டுட்டு அவர் போயிட்டாங்க. நான் ஏன் இந்த காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரத்தில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். நம்ம ப்ராப்ளமை அப்படி தான் வந்து ஒரு கல் மாதிரி நம்ம தலைமாலேயே சுமந்துட்டுருக்கோம். காடு சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ராப்ளம்லாம் என்கிட்ட விட்டுருங்க, விட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு வேண்டியது நான் பண்ணித்தரேன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராப்ளம் கடவுள்கிட்ட கொடுத்தா கூட அந்த ப்ராப்ளமே நினச்சிட்டு நம்ம லைஃப் லாங் அப்படியே போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லெட் காட் லீட் யுவர் லைஃப். அடுத்த கதையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.